வணக்கம். பெரும் கட்சியை சேர்ந்த இரு தலைவர்களும் ஒரே அறையில் கொஞ்சம் நீ ஒரு திருப்பி சொல்லிக்கிறேன். வணக்கம். பெரும் கட்சியை சேர்ந்த இரு தலைவர்களும் ஒரே விடுதியில் தனித்தனி அறையில் தங்கியிருந்தனர். அந்த கட்சி உங்களுக்காக. விஜய் சேதுபதி திரிஷாவும் நடிச்சு வெளியே வந்த படம். இந்த படம் கூடிய சீக்கிரம் ஒரு சேனல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தை நார் அடிக்கிற மாதிரி நம்ம ஆளுங்க ஒண்ணு செகண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ, நீங்களே பாருங்க. என்ன மச்சான், நானு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். என்ன படம் மச்சா? வேற லெவல் மச்சான் படம். என்ன படம் மச்சா? படம் பேரு என்ன? அதான் படம். என்ன படத்து பேர் சொல்லு மச்சா. நாம அந்த படத்தை செகண்ட் பார்ட் எடுக்கிறோம் மச்சான். படத்தை பேர் சொன்னதான் மச்சான் தெரியும் எனக்கு. என்ன ஆட்டோ ஓட்டுறீங்களா? பாகிஸ்தான்ல ஒரு ஆட்டோக்காரருக்கு செம்மையான யோகா அடிச்சிருக்கீங்க. வேற ஒண்ணுமே இல்ல, அவர் அக்கௌண்ட்ல ஒரு 300 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காங்க. நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு அதே மாதிரி வந்து சும்மா விடுவோமா? அதே மாதிரி நம்மளுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கு. அவர் என்ன பண்றாருங்க நீங்களே பாருங்க. ஆட்டோவை தொலைச்சு தொலைச்சு துணியும் சேர்ந்து போயிச்சப்பா. ஃபோன் வருது, கொண்டாட்டி கால் பண்ணுறான். ஹலோ, சொல்லிடியாம்மா. என்னது, 300 கோடி அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்களா? எப்படி, என்னடி சொல்கிறேன்? நம்ப மாட்டேன், நான் பார்க்குறேன். ஆமாம், 300 கோடி. இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு பாட்டி தாட்டி தான் வந்துட்டேன். யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கு உயர்ந்தவன் புனிதன். இவனை திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டுடியோவில் இவன் ஒருத்தந்தான் இருக்கான். சமாளி ஐயா, அவ்வளோதானா? வேற ஒன்றும் இல்லையா? கவர் பண்ணப்பா, இங்கெல்லாம் பேசிட்டு. நன்றி ஐயா. கண்ணாடிக்கார நிற்க மாட்டேறது. என்ன கால் பண்ணுறாங்க? ஹலோ, சொல்லிடியாம்மா. என்னம்மா, என்னடி சொல்கிற? 300 கோடி பட்டாசுக்கு ஏற்பட்ட தடை உங்க எல்லாருக்குமே தெரியும். நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு ரெண்டெல்லாம் இது மாதிரி ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்குது. டெல்லியில பட்டாசு வெடிச்சனால நிலைமை என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஜென்ரலா அப்பா பண்ண பாவம் தான் பிள்ளைக்கு வரும்னு சொல்லுவாங்க. இங்க புள்ள பண்ண தப்புக்கு அப்பாவுக்கு என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. என்னப்பா வெடி வெடிக்கிறியா? என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லைங்க, இந்த உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறம், அதாவது தீபாவளிக்கு பட்டாசு இந்த டைம்ல தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் பிறப்பிச்ச உத்தரவுக்கு அப்புறம் நடந்த முதல் கைது இதுதான். சிச்சி சிச்சி, எந்த நாயோட நாய் எங்க போயிருக்கோம் சார்? இங்க ஒரு நாயை பாத்தீங்களா? ஓ, அந்த நாயோட நாய் நீதானா? சொல்லு. 300 கோடி வித்ட்ரா பண்ணிட்டாங்களா? என்ன சொல்ற? இதுக்குத்தான் ஆணவத்தில் ஆடக்கூடாது. இதே சொல்றதுக்கு தான் வந்தாரா? போடா,